ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அடிக்கடி சளி பிடிக்குதுன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதிகமாக தலை வேர்க்கிறது ஒரு காரணம், ஹாட் வாட்டரில் நார்மல் வாட்டரை கலந்து குடிக்கிறப்பையும் சளி பிடிக்கும், அதிகமாக சில்லுன்னு இருக்க தண்ணியில் குளிக்கக்கூடாது. சில பேர் வேர்க்குதுன்னு சொல்லிட்டு போய் உடனே குளிப்பாங்க, அப்படி பண்ணக்கூடாது, அதனாலையும் சளி பிடிக்கும். குளிர்ந்த காற்று நம்ம மேலே பட்டாலும் சளி பிடிக்கும். வெந்நீரில் குளிச்சுட்டு வந்து உடனே ஏசியில் போய் உட்கார்றது, அதுவும் சளி வந்து உண்டாகும். அதிகமாக உடல் வேர்க்கிறப்ப குளிர்ந்த பானங்கள், ஜூஸ், ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது. ரொம்ப புளிப்பான பழங்கள், காய்கள், புளிப்பான சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு இருமல், செருமல், சளி, மூக்கடைப்பு, தும்மல், மூக்கில் நீர் வடிதெல்லாம் ஏற்படும். இது எல்லாமே நம்ம தவிர்த்தாலே சளி ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஜலதோஷத்தை ரொம்ப டேஸ்டான இனிப்பு திராட்சை பழத்தில் குணப்படுத்த போகிறோம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இனிப்பான திராட்சை பழம் 25 கிராம் எடுத்து அதை வெந்நீரில் சுத்தம் செஞ்சு வச்சுக்கணும். மிளகு 10 கிராம், இதை ரெண்டையும் அரைச்சி 1/4 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கோங்க. இது சூடு ஆறினதுக்கப்புறம் குடிக்கலாம். இதோட கொஞ்சம் வெந்நீர் பிடிச்சிட்டு ஒரு பெட்ஷீட்டை எடுத்து உடம்பு ஃபுல்லாக நல்லா போத்தி இருக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வேர்க்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த வேர்வையை நல்லா தொடச்சிட்டு ஒரு காத்தோட்டமான இடத்துல போய் கொஞ்ச நேரம் நடந்து கொடுத்துட்டு ரிலாக்ஸாக உட்காந்துருக்கலாம். நமக்கு இருந்த ஜலதோஷம் அதுவே குறைஞ்சி வர்றத நம்ம உணர முடியும். பல மருந்துகள் வாங்கி சாப்பிட்டும் தீராதது உடனே இம்மருந்தால் தீரும்னு சொல்லப்படுது. இப்போ இன்னொரு முறையை பார்க்கலாம். இனிப்பான திராட்சை பழம் 50 கிராம் எடுத்து வெந்நீரில் சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. பசும்பால் 1/4 லிட்டர் எடுத்து அதில் இந்த திராட்சை பழத்தை சேர்த்து பால் கொதித்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் ஒவ்வொரு பழமாக எடுத்து சாப்பிட்டு இந்த பாலையும் குடிச்சு வந்தால் ஜலதோஷத்தால் வரும் அவதிகளும் விலகும், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். இது போல் ஜலதோஷத்துக்கும் மற்ற நோய்களுக்கும் பல மருத்துவ குறிப்புகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள்.